சீர்காழி அருகே மணல் டிராக்டர் மோதி ஒருவர் பலியானார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணல் குவாரி அலுவலகத்தை சூறையாடினர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழவாடி கிராமத்தில் அரசின் மணல் குவாரி இயங்கி வருகிறது. இங்கு தினமும் 500 மேற்பட்ட டிராக்டர்கள் மணல் ஏற்றிக்கொண்டு கொள்ளிடம் ஆற்றின் கரை வழியாக செல்கின்றன. சிதம்பரத்தைச் சேர்ந்த முரளி மற்றும் எருக்கூரைச் சேர்ந்த பிரேம்குமார் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் வடரங்கம் அருகே சென்றபோது எதிரே மணல் ஏற்றி வந்த டிராக்டர் மோதியது. இதில் முரளி சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த பிரேம்குமார் சிகிச்சைக்காக சிதம்பரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணல் குவாரிக்கு சென்று அங்கு கீற்று கொட்டகையில் செயல்பட்ட அலுவலகத்தை அடித்து நொறுக்கி பொருட்களை சூறையாடினர். இந்த விபத்து வந்து தொடர்ந்து இது மாதிரி இதோட 3-4 பேர் இறந்து ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. அதுக்காக எந்த முயற்சியும் அரசு எடுக்கல. கோரிக்காரங்களும் எதுவும் பண்ணல. பஸ்ஸுக்காக பட்டை வச்சு போயிட்டு ரிட்டர்ன் வரணும் சார். டூ வீலர்ல அது டிராக்டர் பண்ணு டிராக்டர் மோதி ஸ்பாட்ல ஒரு பையன் இறந்துட்டாப்பு. ஒரு பையன் எமர்ஜென்சியா சிதம்பரம் ஓபி கொண்டு போய் அட்மிஷன் போட்டு. கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய டிராக்டர் டிரைவரை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.